அண்ணாமலையிடம் வாயை குடித்து மாட்டிக்கொண்ட உதயநிதி, மொத்த கதையும் முடிந்தது. அதாவது ஒருவங்களே இந்த உதயநிதினு ஒரு நபர் உங்களுக்கு தெரியும், ஒன்றும் அரசியலை பற்றி ஒன்றும் தெரியாது, சும்மா வந்து ஏதோ உங்கள் தாத்தா உங்கள் அப்பா அரசியல் இருந்தாங்கன்றக்காக அதை காரணம் காட்டி அரசியலுக்கு வந்தவர் தான் இந்த உதயநிதிங்கிறவர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிங்கப்பா என்னமோ ஏ டு ஜெட் எல்லாம் அரசியலை பற்றியெல்லாம் தெரிஞ்சு விட்ட மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எடப்பாடி வந்து முன்னால் நீங்கள் சொன்ன பார்த்துருப்பீங்க, இந்த அவர் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அதிமுக இருக்கும் பொழுது வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது, குனிஞ்சிட்டு போனார், படுத்துட்டு போனார், நிமிர்ந்துட்டு போனார், இப்படிலாம் வந்து ஒரு ஆபாச பேச்சாளர்னா அப்புறம் அந்த கட்சியில இருந்தால் அப்புறம் அதுதான் வரும், வேறென்ன வரப்போகுது? மாற்று சிந்தனை என்ன மக்களுக்கு நல்லதாக சொல்லிட்டு போகிறாங்க? ஒன்றும் கிடையாது. அது மாதிரி வந்து இப்போ நிறைய வந்து பில்டப் கொடுத்து கொடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ தேவையில்லா வெடிக்கு வந்து உதயநிதியாக வந்து ஆஜராகிட்டு இருக்காரு. எப்படி இந்த ஆடு வந்து கசாப்பு கடைக்கு போகுமோ, நான் இருக்கேன் என்னை வெட்டிக்க வெட்டிக்க, அந்த மாதிரி வந்து இப்போ அண்ணாமலைஜிட்டு வந்து கொஞ்சம் சுரண்டு வர போல தெரியுது. நம்ம என்ன சொல்கிறோம்னா, தம்பி உதயநிதி தம்பி, உனக்குலாம் அந்த அளவுக்கு தகுதியும் இல்லை கெப்பாசிட்டியும் இல்லை நின்று பேசுகிற அளவுக்கு, அண்ணாமலைஜியை பேசுகிற அளவுக்குலாம் அந்த அளவுக்குலாம் உறுத்தில் பண்ணி உங்கள் அப்பாவே பேச மாட்டேங்கிறார் பயந்துக்கிட்டு, ஏதாவது வாயை கொடுத்தா அவ்வளோ அம்பளை மாட்டிக்கிறோமோ என்னமோன்னு உங்களுக்கு தெரியலனா உங்கள் அமைச்சர்கள் கூடவே ரெண்டு பேர் அதில் சுற்றிட்டு இருப்பாங்களா, அல்லக்கி ரெண்டு பேர் இருப்பாங்களா, அவங்ககிட்ட கேட்டு பாருங்க அண்ணாமலைனா யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அது தெரியாதபடிக்கு வந்து என்னமோ வாய் இருக்கின்றக்காக வாங்கி கட்டிக்கிறாதீங்க, ஏன்னா எல்லாரும் வாங்கி கட்டிட்டு இருந்த இடமே தெரியாமல் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாம், எல்லாருமே தான் டோட்டு ஜெட்டு. இந்த இளங்கோனை விபிகேஸ் இளங்கோனை விட்டு பேச விட்டீங்க, அந்தாலும் அட்ரஸே காணாம், ஆர்எஸ் பாரதியை விட்டு பேச விட்டீங்க, அந்தாலும் அட்ரஸே காணாம், அப்புறம் மணல் திருடன் லாரி திருடன் லாரி திருடன்லாம் விட்டு பேச விட்டீங்க, அப்பப்போ தூக்கி எல்லாம் பக்க பக்கமாக போட்டதுக்கப்புறம் எஸ்கேப் ஆகிட்டாரு. நீங்கள் சினிமா துறையில் என்னென்ன ஊழல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கிறது எங்களுக்கு தெரியும், அண்ணாமலைக்கும் தெரியும், பெருந்தன்மையோடு விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அதனால் பொழைச்சி போன் விட்டுக்கிட்டு இருக்கோம், அதை காப்பாற்றிக்கோங்க. வாயை கொடுத்து வாயை கட்டிக்கிட்டு அதில் உங்களுக்காக பூச்சிட போகிறாரு, ஏன்னா சுற்றி இப்போ வந்து ஆப்பு வைக்கிறதா வேலையாக இருக்குது, சம்மதமெல்லாம் வாயை கொடுத்து புண்ணாக்கிக்கிறாதீங்க, உங்கள் நன்மைக்காக சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வலைதளங்களை நிறைய சொல்லிட்டு இருக்கிறாங்க. உதயநிதிக்கு வந்து தேவையில்லாத வேலை, இன்னும் அரசியல் வந்து கற்றுக்குட்டி கூட கிடையாது, எல்கேஜி பாடம் கூட தெரியாது அரசியல்னா என்னன்னு, அதனால் வாயை வந்து ஒரு அளவோட தவிரங்க தேவையில்ல, அப்படிக்கு சிக்கலை நீங்கள் சிக்கிக்கிறாதீங்க. திமுக அமைச்சர்கள்லாம் அண்ணாமலைங்கிற சுனாமிக்கு முன்னால் ஒரு தூசு கூட கிடையாது, அத்தனை ஓடிப்போச்சு. நீங்கள் வந்து இப்போ நம்ம பெருசாக வந்து பில்டப் கொடுத்துட்ருக்கிறீங்க, ஏதோ நீங்களாம் வந்து அரசியலில் வளரணும், கண்டிப்பாக நம்ம இல்லை அந்த நல்ல நோக்கத்துக்காக தான் சொல்கிறோம், நீங்களும் அரசியலில் வளரணும், நல்லா இருக்கணும், எடுத்தமே வந்து வாயை கொடுத்து புண்ணாக்கிட்டு அட்ரஸே இல்லாமல் ஓடி போயிடாதீங்க, அந்த நிலைமைக்கு வந்து வந்துடும். ஏன்னா அந்த அளவுக்கு தான் வந்து இன்றைக்கெல்லாம் புள்ளி விவரம் எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே உங்கள் தாத்தா பண்ண சர்க்காரிய ஊழல் வரைக்கும் இன்றைக்கி வெளியே ரிலீஸ் ஆகுதா, அவர் என்ன பண்ணாரு, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, ஒன்று ரெண்டு நான் சொல்லிவிடுவேன், டக்கு டக்கு டக்குன்னு எடுத்து சொல்லிவிடுவேன், இது எதை சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல, அந்த அளவுக்கு சிக்கல் இருக்குது.